நண்பர்களே, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அட்டென்ஷன், ஒன் பாயிண்டட்னஸ், இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எடுத்த காரியத்துல முழுமையான கவனம் இருக்கிறதா, இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இதை பத்தி பேசிட்டு வரோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. அடுத்த முறை நீங்க மோட்டர் பைக்ல போயிட்டு இருக்கீங்க, இல்ல கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, அப்படின்னா உங்க கண்கள் எதை பார்க்கணும்? சாலையை பார்க்கணும். அப்பப்போ ரியல் வியூ மிரரை பார்க்கலாம். ஆனால் பாதி நேரம் ரியல் வியூ மிரரையே பார்த்துக்கிட்டு, இல்ல சைட்ல பார்த்துக்கிட்டு ஓட்டிட்டு போனா என்ன ஆகும்? இங்கதான் பிரச்சனையே வருது. இப்போ ஒரு காட்சி எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துருக்கீங்க, இல்ல மாணவர்களாக இருந்தா வகுப்பறையில உட்கார்ந்துருக்கீங்க. வகுப்பறையில ஆசிரியர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அவர் கையில் இருக்கக்கூடிய சாக் பீஸை வைத்துக்கொண்டு போர்டில் ஏதோ எழுதுறாரு. கண்கள் எந்த இடத்துல நிலைக்குற்று இருக்க வேண்டும்? காதுகள் எதை கேட்கணும்? அதுல தான் கவனம் இருக்கணும். பெரிஃபரல் விஷன் என்று ஒன்று உண்டு. ஐ டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்களா, அப்படி வைப்பாங்க, தெரியுதா 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 ட்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு லெவலுக்கு மேல அந்த கையை உங்களுக்கு மறைஞ்சிடும். அதே மாதிரி தெரியுதா 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 காமிப்பாங்க, ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு கை விரல் மறைஞ்சிடும். இதுதான் பெரிஃபரல் விஷன். முக்கியமாக டிரைவர்களுக்கு இந்த பெரிஃபரல் விஷன் தேவை. பெரிஃபரல் விஷன் தேவைன்றதுனாலே அதையே பார்த்துட்டு ஓடக்கூடாது. கண்கள் மூலமாகவும் காதுகள் மூலமாகவும் தான் நான் உலகத்தை அறிகிறோம். இதுல கணங்க நம்ம ட்ரெயின் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அட்டென்ஷன் வந்துடும். அட்டென்ஷன் என்பது வேறு, பெரிஃபரல் அவேர்னஸ் என்பது வேறு. அட்டென்ஷன் என்பது ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதிலேயே மனது இருக்கணும். காதால் அதுதான் உழணும், கண்கள் அதுதான் பார்க்கணும். ஆனா ஆசிரியருக்கு முன்னால ஒரு டேபிள் இருக்கும், பக்கத்துல சேர் இருக்கும், இல்ல இந்த பக்கம் மேப் இருக்கும், இல்ல இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பின்னால் அவங்க இருப்பாங்க, இதுலயே போயிட்டு இருக்க கூடாது. ஒரு கதை ஒண்ணு மகாபாரதத்துல, துரோணாச்சாரியார் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய வில் வித்தையில அவர் பெரிய மாஸ்டர். அவர் நிறைய பேருக்கு வில்லு சொல்லிக் கொடுக்குறாரு. அர்ஜுனன் உள்ளிட்டு கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் என்னன்னா, துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனனுக்கு மாதிரி ஸ்பெஷலா சொல்லிக் கொடுக்குறாரு போல் இருக்கு. இதை வந்து அவர் மறுத்து பேசணும்ன்றதுக்காக, இது வந்து இந்த இம்ப்ரெஷன் ரிமூவ் பண்ணணும்ன்றதுக்காக எல்லாரும் ஆக்சுவலாக ஒரு அணிக்கு காட்டுக்க போறாரு. காட்டுக்கு போயிட்டு எங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு, ஒரு பொம்மையினாலான மரத்தினாலான ஒரு கிளிய ஒரு மரத்து கிளையில வச்சிடுறாரு. மாணவர்களுக்கெல்லாம் என்ன டெஸ்ட்னா, அந்த பொம்மை கிளியினுடைய கண்ணை நோக்கி அம்பு எறியணும். அவ்வளவுதான். நிறைய பேர் ஒவ்வொருத்தரா பண்றாங்க, நாலு விட்டு அஞ்சு வாட்டி ட்ரை பண்றாங்க. சில பேர் கண்ணை குத்துறாங்க, சில பேர் வெளியில போயிடுது. அப்புறம் அர்ஜுனனை கூப்பிடுறாரு. அர்ஜுனனை கூப்பிட்டோட அந்த கிளியினுடைய கண்ணில் தைக்கணும்பா அந்த அம்பு அப்படின்னா, ஒரே ஒரு அம்புரை அம்பு விடுறாரு, அதை போய் தைச்சிடுது. அதுக்கப்புறம் இது எதனால் இவரால் மாத்திரம் ஒரே முறை எரிந்து தைக்க முடிந்தது என்பதற்காக ஒவ்வொருத்தரையாக கூட்டு கேட்கிறாரு. முதல் மாணவனை கூட்டு கேட்கிறாரு, நீ என்ன பார்த்தேன், காடு பார்த்தேன், அப்புறம் என்ன பார்த்தேன், பல மரங்கள் பார்த்தேன், அப்புறம் இந்த மரத்தை பார்த்தேன், அப்புறம் ஒரு கிளையை பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு கிளி இருந்தது, அதுக்கப்புறம் கழுத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் கண்ணு பார்த்தேன், அப்புறம் அடிச்சேன் பேர் சொல்லிட்டே வராங்க. அப்புறம் கடைசியில் அர்ஜுனனை கூப்பிட்டு, நீ என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு கண்ணு பார்த்தேன், அவ்வளோதான். அப்போ காடு தெரியல, மரங்கள் தெரியல, கிளைகள் தெரியல, இலைகள் தெரியல, காய் பழங்கள் தெரியல, கிளி தெரியல, கழுத்து தெரியல, உடல் தெரியல, கால் தெரியல, அழகு தெரியல, கண்ணு மாத்திரம்தான் தெரியுது. இதுதான் அட்டென்ஷன், இதுதான் ஃபோக்கஸ். இந்த பயிற்சி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்களா போகிறோம், தானாக படித்தது மனதில் நின்றுவிடும். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.